Hello friends, welcome back to Wildland Channel. இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வேண்டியவற்றை உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு எளிய உப்பு பரிகாரம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உப்பிற்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா விதமான கண் திருஷ்டிகளும் அதுக்கப்புறம் கெட்ட விஷயங்களை வந்து வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா உப்பிற்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியாகவே இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா உப்பிற்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்லுப்பு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருஷ்டி சுத்துறதுக்கும் அதுக்கப்புறம் நிறைய பரிகார முறைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பை கொண்டு நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வேண்டுனா நம்ம நினைத்தவற்றை எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பிற்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன விஷயத்திற்கு வேண்டுமோ அந்த விஷயங்கள் நம்மளுக்கு சீக்கிரத்திலே வந்து கை கூடுறதுக்கும் இந்த கல்லுப்பு பரிகார முறை வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம வேண்டியவற்றை, அதாவது நம்ம என்ன விஷயம் நினைத்து இதை செய்கிறோமோ அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்திலே வந்து கை கூடும். சரி, இதை எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பை கொண்டு நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. அப்படி நம்ம தண்ணியில் கலந்து நம்ம குளிக்கிறதுனால நம்மளோட உடல் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகள், அதுக்கப்புறம் கெட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து கெட்ட சக்திகள் நம்மளை ஆட்கொண்டிருந்தால் இந்த மாதிரி வந்து கல்லுப்பை கொண்டு நம்ம தண்ணியில் கலந்து குளிக்கிறதுனால அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிடும். அது நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதை செய்யக்கூடிய கல்லுப்பை கொண்டு செய்யக்கூடிய பரிகார முறையன்று காலையில் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கல்லுப்பை வந்து கலந்துருங்க. அது வந்து நல்லா கரைஞ்சதும் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் தலைக்கீழ வந்து உடலுக்கு வந்து நீங்கள் குளிச்சிருங்க. இந்த பரிகாரம், கல்லுப்பு பரிகார முறை வந்து செய்யறது வந்து நீங்கள் காலையில் கல்லுப்பை கொண்டு குளிச்சுட்டு செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால உங்களுக்கு பலனும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இந்த மாதிரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களோட வீட்டு தண்ணி ரூமில், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாலில், அதாவது எந்த விதமான தொந்தரவும் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் அமர்ந்துங்க. கீழே தரையில் வந்து அமர்ந்துட்டு ஒரு வெள்ளை பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பரை எடுத்து உங்களோட மடி மீது நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெண்டு கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வந்து உங்களோட உள்ளங்கையில் கொட்டிட்டு கையை வந்து இறுக மூடிக்குங்க. இறுக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய மனதில் உங்களுக்கு என்ன விஷயம் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பண கஷ்டம் இருந்ததுன்னா அந்த பண கஷ்டம் எனக்கு முற்றிலுமாக வந்து தீர்ந்து விட்டது, எனக்கு வந்து இப்போ என்கிட்ட நிறைய வந்து காசு இருக்கு, என்னுடைய பண கஷ்டம் எல்லாமே, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ நான் குளிச்சதுலேருந்து எல்லாமே என்னை விட்டு வெளியேறி போயிடுச்சு, இப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு தேவையான பணம் வந்து என்கிட்ட இருக்குது, என்னுடைய குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து உங்களுடைய மனசில் நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க. அதாவது நேர்மறையான வார்த்தைகளை, உங்களுடைய என்ன கஷ்டம் இருக்கோ அது உங்களுக்கு வந்து நடந்து விட்டதாகவும், அது எனக்கு முற்றிலுமாக என்னை விட்டு தீர்ந்து விட்டதாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் நீங்கள் கண்ணை மூடி இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள். இந்த முறை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திற்கும், உங்களுக்கு வந்து என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இது வந்து உங்களுடைய மடி மீது அந்த வெள்ளை பேப்பரை வச்சுட்டு இரண்டு கைகளிலும் வந்து கல்லுப்பு கொட்டிட்டு நீங்கள் கண்ணை மூடி இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இது வந்து பண கஷ்டத்தை இந்த மாதிரி சொல்லுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னா வந்து இதே முறையில் வந்து பேப்பர் கல்லுப்பு கையில் வச்சுக்கிட்டு மனதார வந்து எனக்கு வந்து திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு வந்து நல்ல வரன் வந்து அமைந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையை இப்போ ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் நீங்கள் வேண்டிய விஷயத்திற்கான பலன் வந்து கிடைத்து விட்டதாக மனதார நீங்கள் வந்து வேண்டுங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த மாதிரி நம்ம ரெண்டு கையிலையும் கல்லுப்பை வச்சுட்டு வேண்டும் பொழுது நமக்கு வந்து நம்ம வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்திலே வந்து நடக்கும். அதாவது நம்ம என்ன விஷயம் வேண்டுமோ அதனுடைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பிலேயே நம்ம விட்டு அது கரைந்து விட்டதாகவும் வந்து அர்த்தம், நம்மளை விட்டு வெளியில் போனதாகவும் வந்து ஒரு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வேண்டும் பொழுது கல்லுப்பை கையில் வச்சுட்டு வேண்டும் பொழுது நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல்
ரொம்ப சீக்கிரத்திலே நம்ம இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிஜத்திலையும் வந்து நமக்கு எல்லாமே பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது மட்டுமே நடக்கும்ன்றது இந்த கல்லுப்பு பரிகாரத்தோட சிறந்த முறையும் கூட. இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்றைய தினத்தில் வேணாலும் இதை செய்யலாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் இந்த கல்லுப்பு தண்ணீரில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம். சரி, இந்த மாதிரி வேண்டிட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குறைந்தது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதாக சொல்லி மனதார வந்து 10 நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. அதையே திரும்ப திரும்ப வந்து 10 நிமிஷம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய கண்களை திறந்து கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை வந்து என்ன பண்ணுங்கள், ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய கல்லுப்பை நீங்கள் மடியில் வச்சுருக்க வெள்ளை பேப்பரில் வந்து அதை கொட்டிடுங்க. அதை வச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், அந்த வெள்ளை பேப்பரை மடிச்சிருங்க. மடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து ஓடும் தண்ணீரில் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடும் தண்ணீரில் வந்து அந்த உப்பை வந்து நீங்கள் அப்படியே விட்டு கரைச்சி விட்டுருங்க. இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அது கரைத்த நிமிடத்திலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சரியாகி விட்டதாக வந்து அர்த்தம். இதை கட்டாயம் நீங்கள் வந்து ஓடும் தண்ணீரில் கரைக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. ஏன்னா ஓடும் தண்ணீரில் கரைத்தால் தான் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே கரைந்தோடி விட்டதாக வந்து அர்த்தம். அப்படி ஓடும் தண்ணீர் வந்து அருகில் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து கோவில் குளத்தில் வந்து போடலாம். தயவு செஞ்சு கிணற்றில் வந்து அந்த மாதிரி போடக்கூடாது. உங்களுக்கு வீட்டில் வந்து கிணறு இருந்தானே கிணத்துலேயே வந்து கரைக்கிறோம் அப்படிலாம் வந்து செய்யக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் கரைத்து விட வேண்டிய விஷயங்களை நம்மளுடைய வீட்டிலே வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. சரி, இதே முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயத்திற்காக வேண்டலாம்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பேருக்காக வந்து காத்துட்ருக்க நம்பர் இயர் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைத்து விட்டதாக நீங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி வந்து 10 நிமிடம் வந்து வேண்டுங்க. என்னுடைய குழந்தை வந்து நல்லபடியாக எனக்கு வந்து உருவாகிற்று, நல்லபடியாக என்னுடைய வயிற்றில் வந்து 10 மாதம் சுமந்து நான் வந்து குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன். எனக்கு அழகான ஒரு குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வந்து இருக்குது, அதற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளேன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் வந்து இது மாதிரி 10 நிமிஷம் வேண்டிட்டு அதே மாதிரி உப்பை எடுத்து நீங்கள் கரைச்சி விட்டுருங்க. நீங்கள் மனதார வார்த்தையில் சொன்ன விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நிஜத்திலும் உங்களுடைய குழந்தை பேருன்றது உங்களுக்கு வந்து உண்டாகும். இதே முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா மாமியார் பிரச்சனை இருக்கவங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனை இருக்கவங்க, உங்கள் கணவனால் வந்து பிரச்சனை இருக்கவங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் வந்து தொந்தரக்கவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே தாராளமாக இதே முறைப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வேண்டியவற்றை உங்களுக்கு அப்படியே வந்து நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு சிறப்பான பரிகார முறையும் வந்து இந்த உப்பு பரிகாரம், எளிமையானதும் கூட. இந்த முறையை நீங்கள் மாதத்தில் ஒரு முறை செஞ்சாலே போதும், நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். இதை வந்து செய்கிறதுக்கான நாள் நேரம் அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த நாள் வந்து வசதியாக இருக்கோ, வாரத்தில் வரக்கூடிய நாளில் எந்த நாள் வசதியாக இருக்கோ அந்த நாளில் வந்து செய்யலாம். இன்னும் ஒரு சின்ன குறிப்பும் கூட, என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு கொண்டு கல்லுப்பு தண்ணீரில் உப்பு தண்ணீரில் குளிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் உடற்பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் மட்டும் இந்த பரிகார முறையை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி இந்த மாதிரி உப்பு தண்ணீரில் ஏதாச்சும் குளிச்சு உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அரிப்புகள் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் மட்டும் இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். நன்றி.